தொழில் முனைவர்கள் எலெக்ஷன்ல பங்கெடுக்கிறதே இல்லை, இத்தனை ஆண்டு காலம் பங்கெடுத்ததே இல்லை, கோயம்புத்தூர் வரலாற்றுல இல்லைங்க. இனிமேல் வந்து இனிமேல் வருவாங்க, என்னை பார்த்து ஒவ்வொரு தடவை வர வாய்ப்புண்டு, நான் வரும்னு இது அழைக்கிறேன், பத்திரிகை மூலம் அழைக்கிறேன், எல்லாரும் தொழில் முனைவர்கள் எல்லாருமே தொழில் அமைப்பை சேர்ந்தவர்கள் எல்லாம் பங்கெடுக்கும்னு அழைக்கிறேன். அதாவது அளவு கடந்த ஒரு பிரச்சனைக்கு வரும்போது நாங்கள் வெளியே வெடித்து வெளியே வர வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. சிங்கள பொறுத்தவரை தான் ஒண்டிப்போதில் இருந்துங்க பாப்பநாயக்கம்பாளையம் சித்தாபோதூர் வரைக்குமே தொழில் முனைவோர் அடர்த்தியாக நாங்கள் இருக்கிறோம், குறிப்பாக அங்கே வலுவாக நாங்கள் இருக்கிறோம். 100,000 மேற்பட்ட தொழில் முனைவோர்கள் அந்த ஏரியாவில் நாங்கள் இருக்கிறோம், சிங்களூர் ஏரியாவில். ஆகவே அங்கே போட்டிட்டால் தான் நாங்கள் வெற்றி பெற முடியும். அப்படி முதல்ல வந்து வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியை தேர்ந்தெடுத்துட்டு அடுத்தடுத்த கட்டங்களில் நாங்கள் இன்னும் மற்ற தொகுதியிலையும் நாங்கள் எங்களை தொழில் அமைப்பை சேர்ந்தவர்கள் நம்ம சிஸ்டர் அசோசியேஷன் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இன்னும் அடுத்த வாரங்கள் அவர்களும் வந்தாலும் கூட அவர்களையும் கலந்து இணைந்து ஒன்றா சேர்ந்து நாங்கள் போட்டியிடுவோம். அதாவது நான் குறைகளை சுட்டி காட்டுறேங்க, நாங்கள் எதிர்ப்பு இல்லை, குறைகளை சுட்டி காட்டுறோம். குறைகளை வந்து அவன் கண்டுக்கிறது இல்லை அல்லது போதிய அழுத்தம் கொடுக்கல, அரசு இந்த நம்ம மக்கள் பிரதிநிதிகள் போதிய அழுத்தம் கொடுக்கவே இல்லை இதுவரைக்குமே. கோயம்புத்தூர் தொழில் நகரம்னு பேருங்க, தொழில் தான் இங்கே முக்கியம், குறிப்பாக குறுந்தொழில் தான் முக்கியம். ஆனால் குறுந்தொழிலோட குறுந்தொழில் முனைவோட ஓட்டுகளை வாங்கி பதவிக்கு வர அரசு பிரதிநிதி மக்கள் பிரதிநிதிகள் அரசியல் பதவி வகிச்சாலும் சரி, ஆனால் அரசுக்கு போதிய அழுத்தம் கொடுக்குறதில்ல, அல்லது எங்களுடைய பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்குறதில்ல, எங்களை அலைக்கழிக்கிறாங்க, எங்களோட கோரிக்கைகளை கேட்கறது கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு மாதம் ஒரு முறையாவது விவசாயிகளுக்கு கூட்டம் போடுற மாதிரி தொழில் முனைவோர்களுக்கு ஒரு கூட்டம் போடுங்க அப்படின்னு நான் கேட்டேக்கிறேன் மாவட்ட நிர்வாகத்தை. ஆனால் ஒரே தடவை போட்டாங்க பேருக்கு, அது பார்த்திங்கன்னா டிஆர் தான் அன்றைக்கு கூட்டத்துக்கு வந்தார், கலெக்டர் கூட வரல. அடுத்து அவட்ட சொன்னோம், சார் மாதம் மாதம் எங்களுக்கு ஒரு கூட்டம் போடுங்க, எங்களுக்கு இது யூஸ் ரொம்ப உபயோகமாக இருக்குது, நேரடியாக அதிகாரிகளை சந்தித்து எங்களுக்கு குறைகளை சொன்னால் பெரிய இருக்குது, உயர் அதிகாரிகளை சந்தித்து எங்கள் குறைகளை சொன்னால் வேகமாக வேலை நடக்குன்னு நான் சொன்னோம், சரின்னு சொன்னாங்க. ஆனால் அடுத்த மாதிரி நடந்தவே இல்லைங்க, ஏன்னா இதுக்கு மேலே நாங்கள் எவ்வளோ தான் நான் பண்ணுறது. ஆகவே இந்த மாதிரி அழுத்தங்கள். அதுபோல் தமிழ்நாட்டில் அது குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த மோட்டார் பம்ப் செட் தொழில் கோயம்புத்தூர் இருக்குது, ஆனால் நீங்கள் டெண்டரில் எங்களுக்கு புறக்கணிக்கிறீங்க. அவங்களுக்கு வந்து 90% அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க, நாங்கள் சொல்கிறோம் கடைசிக்கு ஒரு 50% பாதினாச்சு கொடுங்க, 50% எங்களுக்கு கொடுங்க, இங்கே வேலையெல்லாம் போயிடுது, 6 மாதம் வேலையெல்லாம் போயிடுது, பெருநிலங்கள் வருஷம் பூரா வேலை செய்கிறாங்க, நல்லா அவங்களுக்கு டெண்டர் எல்லா தமிழக அரசினோட உள்ளாட்சி துறைகளோட தேவையான குடிநீர் ஆதாரங்கள் தேவையான போன்ற பம்ப்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட தான் வாங்குகிறாங்க, எங்கள்கிட்ட வாங்குறதே இல்லைங்க. சில உயர் அதிகாரிகள் பேர் சொல்லி இந்த கம்பெனியோட பிராண்டு தான் வாங்கணும் அப்படின்னு வற்புறுத்துறாங்க இவங்கக்கிட்ட, அதாவது குத்தகைதாரர்கிட்ட, அது ஏன் எடுத்தவங்கக்கிட்ட. அப்போது அவங்க வந்து அவங்க வேறு வழி இல்லாமல் உயரதிகார ஃபோர்ஸ் வரும்போது அவங்க சொல்கிற கம்பெனி வாங்குறாங்க பெரிய நிறுவனங்களில், அதனால் அவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்குதுன்னு தெரியலைங்க. மாநில அரசு எங்களுக்கு உரிய பங்கை வந்து மோட்டார் பம்ப் செட்டில் கொள்முதலில் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட கோரிக்கை. அப்புறம் இன்னும் சொல்லப்போனால் 1 கோடி ரூபா செலவில் கோயம்புத்தூரில் மோட்டார் பம்ப் செட் டெஸ்டிங் லேப் புனரமைச்சு கொடுக்குன்னு நாங்கள் பல ஆண்டுகளாக கேட்டிருக்கிறோம், அதாவது இலவச பம்ப் செட் பரிசோதனை கொடுக்கணும் அமைச்சு கொடுக்குன்னு பல ஆண்டுகளாக கேட்டிருக்கிறோம். அது ஏற்கனவே கோயம்புத்தூரில் சிற்றாவில் இருக்குதுங்க, சிற்றாவில் ஏற்கனவே ஏதாவது 30 வருஷத்துக்கு முன்னாடி ஐஎஸ்ஐ ரீஜினல் டெஸ்டிங் லெபரேட்டரின்னு இருக்குது, ஐஎஸ்ஐ கொடுக்கறதுக்கான உருவாக்குனது அந்த இது. ஆனால் இப்போ வந்து இந்த கல் மண் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதுக்கு ஒரு 4-5 அதிகாரிகள் போட்டு அங்கே சும்மா இருக்காங்க. நாங்கள் இதில் நானே போய் கொட்டேஷன் வாங்கி கொடுத்தேன், மாவட்ட தொழில் மையத்துக்கு கொட்டேஷன் வாங்கி கொடுத்து ஒரு 70-75 லட்சம் ரூபாய்க்கு கொட்டேஷன் வாங்கி கொடுத்தேன், எல்லாம் இந்தந்த மெட்டீரியல்ஸ் வேணுங்க, இந்தந்த இயந்திரங்கள் வாங்கினா. இது வந்து கோயம்புத்தூர் எடுத்துட்டிங்கன்னா 2 பிரைவேட் தான் இருக்குது, இப்போ 1 பிரைவேட் சிட்டாருக்கு ஒன்று இருக்குது, அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே செட்டில் கவுண்டர் ஒன்று இருக்குது, அவங்க 2 பேர் தான். ஆனால் 10,000 மோட்டார் பம்ப்ஸ் உற்பத்தியாளர்கள் அது 2 பக்கம் தான் போக வேண்டியிருக்கு. அதனால் மாநில அரசு சார்பாக ஏற்கனவே இயங்கி கொண்டு இருந்த அந்த டெஸ்டிங் லேபரேட்டரியை நீங்கள் புனரமைச்சு கொடுன்னு 1 கோடி தான் செலவு, ரொம்பலாம் கேட்கலைங்க. மாவட்ட கலெக்டருக்கு கொடுத்தோம் பல தடவை, மாவட்ட தொழில் மையத்துக்கு கொடுத்தோம், தொழில்துறை அமைச்சருக்கு கொடுத்தோம், முதலமைச்சருக்கு கொடுத்தோங்க. யாருக்கு அந்த 1 கோடி ரூபா கூட தொழில் நகரம் அதை செய்கிறாங்க, ஆனால் 1 கோடி ரூபா கூட எங்களுக்கு வந்து ஒதுக்கவே இல்லை, ஒரு புனரமைச்சு கொடுன்னு பல தடவை சொல்லிட்டோம். ஆகவே இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப வேதனைக்குள்ளாகிச்சுது, 1 கோடி ரூபா கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு புனரமைச்சு கொடுக்குறக்கு. மாநில அரசு சார்பில் தாராளமாக செஞ்சு கொடுக்கல, இதெல்லாம் செஞ்சு கொடுக்கல, இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஒரு அப்செட் ஆகிடுச்சு. ஆகவே தான் நம்ம போனால் சட்டமன்றத்தில் நம்ம வந்து பங்கெடுத்தால் மட்டும்தான் உறக்க நம்ம பிரச்சனைகளை குரலை சொல்ல முடியும்.
அதேபோல் ஜிஎஸ்டி வரி, ஜிஎஸ்டி வரி பொறுத்த வரைக்கும் இன்னுமே ஒரு அவேர்னஸ் இல்லைங்க. பேருக்கு தான் கண் துடைப்பு, அது பேசுகிறாங்க பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஜிஎஸ்டி வரி இன்னும் குறைக்கணும். ஜிஎஸ்டி வரி குறைச்சா மட்டும்தான் சிறு தொழில்கள், இந்தியாவிலே சொல்கிறேன் சிறு தொழில்கள் அதிகமாக இப்போ வளரு. சிறு தொழில்கள் வளர விடாமல் நாட்டில் வேலை இல்லாதது குறைக்கவே முடியாது. நான் 50 லட்சம் 1 கோடி வேலை வாய்ப்பு உருவாக்குறது எல்லாமே சுய தொழில், தனியார் நம்பி தான் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் கவர்மெண்ட்டு. ஆகவே இது போன்ற பல பிரச்சனைகளை நாங்கள் பிரதிநிதிகளாக இருந்தால் மட்டும்தான் அரசின் கவனத்தை கொண்டு வந்து உரிய முறையில் தீர்க்க முடியும். எங்களை நம்பியர்களை தொழில், எங்கள் சங்கத்தில் மட்டுமில்லை எங்கள் சிஸ்டர் அசோசியேட்டுக்கு எல்லாத்துக்குமே இருக்கிற தொழில் முனைவர்களுக்கு கடன் வாங்கி கொடுக்க முடியும், தொழிலாளர்களுக்கு ஒரு நலவாரியம் அமைச்சு கொடுக்க முடியும். ஆகவே நான் இதை நம்பி தான் நாங்கள் இன்றைக்கி வந்து போட்டிடுறதுக்கு நாங்கள் முடிவு வந்திருக்கிறோம். ஏன்னா பொதுவாக தொழிலமைப்பை சேர்ந்தவர்கள் வெளிவர மாட்டாங்க. நாங்கள் வந்து ஒரு பொருளை உருவாக்குபவர்கள், பொருளை உருவாக்கல எங்களுக்கு அவங்களே சரியாக இருக்குங்க. அளவு கடந்த பிரச்சனைகள், வேதனைகள் எங்களை வந்து யாருமே ஒரு கண்டுக்காமல் புறக்கணிக்கக்கூடிய அரசு இயந்திரங்களால தான் நாங்கள் ஒரு வெளிவரக்கூடிய தேர்தலில் போட்டியிடக்கூடிய கட்டாய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு.